ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ட்விட்டர் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்து போச்சுன்னா, ஸோ அந்த பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணாமல் பழைய பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பழைய பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் பேஜ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் பேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஜில் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, கூகுள் இல்லைனா கூகுள் சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஜிமெயிலோட கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் ப்ரைவசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக கீழே வர வேண்டியிருக்கும். ஸோ அந்த பேஜோட கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாஸ்வேர்டு மேனேஜர் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிருது. ஸோ இந்த பேஜில் நீங்கள் கீழே வரணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் எல்லா அக்கௌண்ட்டோட அதை எல்லா வெப்சைட்டோட நேமும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ட்விட்டருங்கிறத எழுதியிருக்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ட்விட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் லாக் கேட்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் லாக் பின்னை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு வந்து இதில் காமிக்குது. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க யூசர் நேம், அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, இதை ரெண்டுமே காமிக்கும். ஸோ இது எப்படி காமிக்குதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக இந்த மொபைல் ஃபோன் வாங்கும்போது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் அந்த மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக ட்விட்டர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட மெயிலில் வந்து ஸ்டோரேஜ் ஆயிடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரே ஃபோனில் ரெண்டு மூணு மெயில் வச்சுருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெயிலில் வந்து அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆயிடும். ஸோ அந்த மெயிலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், அந்த மெயிலுக்கு சேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் அக்கௌண்ட்டில் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.